வாங்க இன்னைக்கு நம்ம விட்டு விஎஸ்கே சமையல்ல இட்லி மாவு வந்து புளிச்ச மாவா இருக்கும். அது வந்து நம்ம இட்லி ஊத்த முடியாது, கடைசி மாவு தண்ணியா இருக்கும். அது தோசை ஊத்தினாலும் கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மை வரும். அதுக்கு நீங்க இந்த மாதிரி என்ன செய்யறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பாருங்க மாவு இந்த மாதிரி தண்ணியா தான் இருக்கும். நமக்கு வந்து அடி மாவு, இதுல வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு தோசை ஊத்த போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இதை மாதிரி நல்லா பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கிங்க. இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்குங்க. விட்டுட்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணால், மல்லி, கருவேப்பிலை, துருவுன கேரட், இதில் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இஞ்சி, ஜீரகம் அதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். இது ஈஸி தான், இது இது பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு இது இல்லை. ஆனால் செய்வோமேன்னுட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமேன்னுட்டு தான் இப்போ நான் செய்கிறேன். அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தோசைக்கல்லை வச்சு நல்லா எண்ணெயை தடவி தேய்ச்சி விட்டுக்குங்க. தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கல்லை காய வச்சு சிம்மில் வச்சுக்கிங்க. வச்சுட்டு இப்போ ஒரு கரண்டி மாவை எடுத்து அதில் அப்படியே தேய்ச்சி விட்டுற வேண்டியதான். இப்போ இது மேலே இந்த மாதிரி இட்லி பொடி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இட்லி பொடியை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அப்படியே தூவி விட்டுக்குங்க. அப்படியே நமக்கு இந்த ஸ்பூனால் போடும்போது கொட்டுது. அப்படியே இந்த மாதிரி கையால் அப்படியே தெளித்து விட்டுக்குங்க. இதில் நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றி கூட செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து விட்டுக்குங்க. இதை நம்ம அப்படியே பிரட்டி விட்டுருவோம். பொடிக்கும் அந்த வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதுக்கு அதுக்கு நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம பெரிய மெயின் வந்து இந்த புளிச்ச மாவு தான் தோசை ஊற்றி சாப்பிடுவோம். இது மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. இல்லை ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனா இன்னும் சூப்பராக இருக்கும். தோசை எடுத்து வச்சுட்டேன். இன்னொன்று இதை மாதிரி ஊற்றிருக்கேன். இது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பொடி பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. அப்படி மேலால் கொஞ்சம் மேலே நல்லா சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இது மேலே அப்படியே தூவி விட்டுக்குங்க. அது மேலே கொஞ்சம் கேரட்டு தூவி விட்டுக்குங்க. இது மேலே பொடியாக கட் பண்ணால் சும்மா ரெண்டே ரெண்டு மல்லி வச்சுட்டு கொஞ்சம் நெய், அது நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம், அது கொஞ்சம் நெய் சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் தோசை. இதை நான் திருப்பி போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ அதை எடுக்க போகிறேன். நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ இந்த புளிச்ச மாவில் ரெண்டு விதமாக தோசை செஞ்சுட்டோம் பாருங்கள். நெய் தோசை, பொடி தோசை, இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வந்து இது எல்லோரும் இது செய்கிறது தான், நீங்கள் புதுசாக ஒன்றும் இது இல்லை. இருந்தாலும் இதை மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சேன். இந்த புளிச்ச மாவோட வெங்காயம் பொடி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கேரட்டு இதோட சேர்த்து சாப்பிடும்போது எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்கவே குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேங்க் யூ.